சக்தி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஏன்னா மூணாவது மாடியில் தான் வந்து சிசிடிவி கேமரா வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எக்ஸாக்டான டைம் வந்து யாருக்குமே அது தெரியும் காலையில் அதிகாலையில் தான் அவங்க பேரெண்ட்ஸ்க்கு வந்து சொல்கிறாங்க இன்னும் வந்து டியூட்டிக்கு வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் காலையில் தான் வருவோம் முன்னாடி வந்து நிறையா மாணவிகள் வந்து இந்த மாதிரி இறந்துருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க இன்னும் இறந்தது வந்து வருணமை ஸ்கூல் நடத்துறீங்களா இதுக்கு அடுத்து வந்து ஒரு மாணவி கூட இறப்பு வந்து இருக்கவே கூடாது பொறுத்தருந்து பார்ப்போம் சட்டம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு வணக்க மக்களே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு சீரியஸாக ஒரு மேட்ரு வந்து இருக்கு ஆமாங்க உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு பெண் வந்து இறந்து போயிட்டாங்க ஒரு மாணவி ஸோ பெரிய ஒரு வ வருந்தத்தக்க ஒரு செய்தி ஏன்னா ஒரு டுவெல்த்து படிக்கிற ஒரு பொண்ணு நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில் சக்தி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அதில் வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க ஸோ எப்படியாவது நம்ம வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து நம்ம அடுத்த ஒரு லெவல் கட்டத்துக்கு போகணும் நம்மளோட குடும்பம் நல்லா படித்து நல்லா பெரியால் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவுகளோடு இருந்த ஒரு மாணவி ஜூலை பன்னெண்டாம் தேதி இரவு வந்து மூணாவது இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிட்டதாக பள்ளி நிர்வாகம் வந்து சொல்கிறாங்க அது இப்படி மூணாவது மாடியிலேருந்து ஏன் குதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இப்போ பெற்றோர்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி நிறைய சந்தேகங்கள் இருக்குது ஏன்னா மூணாவது மாடியில் தான் வந்து சிசிடிவி கேமரா வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாவது மாடி வரைக்கும் இருக்குது மூணாவது மாடியில் கிடையாது ஏன் கிடையாது அப்படின்னா அங்கே வந்து லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குது ஸோ அதனால நாங்கள் வந்து வைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த மாணவி வந்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு எயிட் தேர்ட்டிக்கு வந்து போகிற மாதிரி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது அப்படிங்கிற சொல்லி காவல்துறையிலேருந்து சொல்கிறாங்க ஸோ அதுதான் அப்போ எட்டரை மணிக்கு மேலே தான் அந்த பொண்ணு வந்து இறந்துருக்குது ஆனால் எக்ஸாக்டான டைம் வந்து யாருக்குமே அது தெரியல இறந்த கரெக்டான டைம் ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து இறந்தது வந்து இரவு இறந்துருக்கு காலையில் அதிகாலையில் தான் அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து சொல்கிறாங்க இது வந்து அவங்க இருந்து பெரிய ஒரு சந்தேகத்தை வந்து உண்டு பண்ணுது சரி ஏன்பா நீங்கள் காலையிலேயே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அந்த ஸ்கூலுக்கு வந்து வாட்ச்மேன் கிடையாது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு அதுவும் லேடிஸ் ஹாஸ்டல்லாம் இருக்கிற ஒரு பள்ளி அந்த பள்ளியில் வந்து வாட்ச்மேன் வந்து கிடையாது வாட்ச்மேன் வந்து டியூட்டிக்கு வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் காலில் தான் வருவாராம் அவர் வந்து பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சதான் இதுவும் வந்து பெரிய ஒரு சந்தேகத்தை வந்து ஏற்படுத்துது எல்லாத்துக்குமே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தற்கொலை பண்ணிக்கு மூணாம் மாடியிலருந்து அந்த பொண்ணு வந்து விழுந்து இறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா அந்த விழுந்ததில் வந்துட்டு ரத்தம் சிந்தியது இந்த மாதிரி அடையாளங்கள் வந்து எதுவுமே கிடையாதான் அந்த பொண்ணு விழுந்து இறந்துருக்கு மண்டேயில் வந்து அடிபட்டிருக்கு போஸ்ட்மார்ட்டமில் வந்து அப்படி சொல்லியிருக்கிறாங்க உடலில் வந்து அங்கங்கே காயங்கள் மட்டும் இருந்ததாக வந்து அவங்க சொல்கிறாங்க பெற்றோருக்கு வந்து இதுவே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தை வந்து ஏற்படுத்துது அந்த பொண்ணு வந்து ஆறாப்புல இருந்து தான் அந்த ஸ்கூலில் வந்து படிக்குதான் பன்னெண்டாப்பு படிக்கும் போகத்துலேயே வந்துட்டு பன்னெண்டாப்பு படிக்கும் போதுலேயே வந்துட்டு இந்த ஸ்கூலில் நான் படிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க போல அதே வந்துட்டு அவங்ககிட்ட நிர்வாகத்தில் போய் கேட்டதுக்கு வந்துட்டு இல்லை நீங்கள் வந்து டுவெல்த்து இங்கே தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸ்கூலை விட்டு அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை எதுனால அந்த பொண்ணு இறந்துச்சு அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை அவங்க இந்த ஸ்கூலை விட்டு போகிறோம் அப்படிங்கிறதுனால இறந்ததா இது வந்து கொலையா இல்லை தற்கொலையா இல்லை அந்த பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ தெரிஞ்சிருக்கும் அதனால் இந்த ஸ்கூலில் படிக்காமல் விருப்பம் இல்லாமல் இருக்கும் இருந்திருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து அவங்க பெற்றோர்களுக்கு வந்து இருக்குது ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பள்ளியில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறையா மாணவிகள் வந்து இந்த மாதிரி இறந்துருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க இறந்துருக்கிறதா ஒரு இது இருக்குது இது வந்து தகவல் வந்து உண்மையாக என்னன்னு தெரியாது இறந்துருக்கிறதா அவங்க வந்து சொல்லப்படுது அந்த அந்த ஏரியாவில் இருக்கிறவர்கள் வந்து சொல்கிறாங்க இதனால் கூட இது இந்த இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு வந்து பெரிய ஒரு காரணமாக கூட இருக்கலாம் ஏன்னா பொழுதுனைக்கு இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ போராட்டக்காரர்கள் போராட்டம் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸெல்லாம் அடித்து நொறுக்கிட்டாங்க ஸ்கூலே வந்து இல்லாமல் பண்ணிட்டாங்க அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸுக்கள் எல்லாத்துக்குமே வந்து லீவு விட்டாங்க ஸோ அந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கேள்விப்பட்ட வரைக்கும் அது வந்து பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு ஒரு அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து பயங்கரமாக வச்சுருப்பாங்களாம் ஸ்கூல்ஸில் ஸ்கூலில் ஆமாம் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹை கிளாஸ் கோச்சிங்கு ஹை கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பள்ளி தாளாளருக்கு வந்து ரெண்டு பசங்களாம் அவர் அவங்க அவங்களோட தம்பியும் வந்து திருமணமாகாமல் இருக்கிறாரு ஸோ அதனால கூட இவங்க வந்து எதுவும் பாலியல் வன்முறை பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு இன்னும் சந்தேகங்கள் என்ன ஏற்படுது அப்படின்னா அன்னை அந்த பொண்ணு இறந்தது வந்து வருணம்மை இரவு இறந்தது இறந்துருக்கு அந்த பொண்ணு ஒருவேளை இவங்க வந்து எதுவும் பலி எதுவும் கொடுக்குற மாதிரி எதுவும் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகங்கள் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு இன்னொன்று வந்துட்டு என்னன்னா மெயினான பெற்றோர்களுக்கு வந்து இறந்துருச்சு அந்த பொண்ணு அதை வந்து முன்னாடியே சொல்லியிருக்கலாம் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க பள்ளி நிறுவாங்க என்ன சொல்கிறாங்க யாருமே பார்க்கல காலையில் வாட்ச்மேன் வந்து தான் பார்த்தாரு அப்படிங்கிறாங்க அது என்ன டவுட்டு அப்படின்னா இப்போ வந்து கூட படிக்கிற பிள்ளைகள் வந்து எங்கே அந்த பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லி தேடி இருக்குங்க ஒன்று அங்கே வந்து ஸ்கூலில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்டலில் வந்துட்டு வார்டன் சொல்லிட்டு யாராக இருந்திருப்பாங்க அந்த பொண்ணு இல்லை அப்படின்னோன்னே எங்குறத தேடி இருப்பாங்க சரிங்களா எட்டரை மணிக்கு அந்த ஸ்கூலு அந்த பொண்ணு வந்து போயிருக்கு கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணு காணும் காலையில் தான் தெரியுது என் கூட படித்த பிள்ளைங்க வந்து ஏன் சொல்லியிருக்கலாம் எனக்கு தேடி இருக்கலாம் இல்லை வார்டன் தேடி இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி சந்தேகங்கள் வந்து நிறையா சந்தேகங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பெற்றோருக்கு வந்து எழும்புது அது வந்து பெற்றோர்களுக்கு எழுப்பாமல் என்ன ஒரு அது வந்து கோபம் அது இன்னும் ஸ்கூல் நடத்துகிறீங்களா என்ன ஸோ இப்போ என்னென்னா இப்போது லேட்டஸ்ட்டு கிடைச்ச செய்தி என்ன அப்படின்னா பள்ளியோட தாளர் அந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கைது செஞ்சுட்டதாக வந்து நம்ம டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க கைது செஞ்சிட்டாங்க நீதிமன்றத்தில் போவாங்க ஸோ இது வந்து இதுவே கடைசியாக இருக்கணும் கடைசி மாணவியோட மரணமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம் ஆமாம் இதுக்கு அடுத்து வந்து ஒரு மாணவி கூட இறக்கக்கூடாது ஒரு மாணவி கூட ம மர்ம மரணம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கக்கூடாது மாணவிகளும் வந்துட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா தைரியமாக இருங்க தைரியமாக இருங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் உங்கள் உங்கள் பெற்றோர்கள் நீங்கள் சொல்லுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் தைரியமாக போல்டாக இருங்க உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து இந்த ஸ்கூலில் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாங்க ரிசல்ட்டுக்காண்டி ரிசல்ட் காட்டணுங்கிறக்காண்டி ப்ரெஷர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எந்த ப்ரெஷரும் வேணாம் நீங்கள் ப்ரெஷர் இல்லாமல் படிங்க படிக்கிறதே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு படிக்கிறத வந்து ஒரு ஹாபியாக வச்சுக்கோங்க நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஹாபி மாதிரி நீங்கள் படிங்க ஆனால் படிக்கிறதே வந்து நல்ல ஒரு இதாக படிங்க நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி யாரும் ப்ரெஷர் பண்ணி படிக்காதீங்க நீங்கள் பெற்றோர்களும் வந்துட்டு அவங்கள புஷ் பண்ணாதீங்க ரொம்ப மாணவர்கள் மாணவிகளை ஸோ இப்போ படி 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 படின்னு இது பண்ணாதீங்க நீங்கள் ஸோ அவங்களையும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க விடுங்க இனிமேல் இந்த மாணவி மரணம் தான் கடைசி மரணமாக நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி எங்கேயுமே சரி கடைசி மரணமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் நாங்கள் இதுக்கடுத்து வந்து ஒரு மாணவி கூட இறப்பு வந்து இருக்கவே கூடாது ஸோ சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்குங்க அவ்வளோ கோபங்கள் இருக்குது அவ்வளோ சோகங்கள் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் சட்டம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம்